நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, வாராகியோட வழிபாடு என்ன, அதே மாதிரி எந்தெந்த கோயில்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் போகலாம், அதே மாதிரி எந்தெந்த மாதிரி வழிபாடுகளை வீட்டில் பண்ணலாம், எப்படி நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடித்தந்த நம்ம ராஜராஜ சோழன் ஐயா ஒவ்வொரு நாளும் வாராகியை எப்படி எப்படி வழிபட்டார் அப்படிங்கிறதுக்கு உள்ள தொகுப்புகளை நம்ம பார்க்கலாம். இதையும் நீங்கள் எளிமையான முறையில் எளியவர்களும் பயன்பெறுற மாதிரி உள்ள தொகுப்புகளை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்போம் நண்பர்களே. நேற்று நம்ம சொன்ன மாதிரியே வாராகி அம்மனோட இரண்டாம் நாள் வழிபாடு, இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. இது அலங்காரமாக நீங்கள் வச்சுக்கணும், சரியா? ஒருவேளை நீங்கள் திருவுருவ சிலை வைத்திருந்தால் நல்ல மஞ்சளாக வாங்கிக்கோங்க. அந்த மஞ்சள் வாங்கி மஞ்சள் காப்பாக சாத்திடுங்க. மஞ்சள் காப்பு சாத்தி, இது நான் சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே நம்ம வந்து ராஜராஜ சோழன் ஐயா வந்து செய்யக்கூடிய பூஜை, சரியா? இதைத்தான் அவர் செய்தார், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதைத்தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் விடாமல் செய்யக்கூடிய அமைப்பைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அப்படிங்கும் பொழுது நீங்கள் மஞ்சள் காப்பு சாத்திக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் திருவுருவ சிலை கிடையாது, நான் வந்து திருவுருவ படம் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட மஞ்சள் கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இத்தனை கிழங்கு வைக்கணுமா அத்தனை கிழங்கு வைக்கணுமான்னு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு தோணக்கூடிய அளவில் வச்சுக்கோங்க. இதனால் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒத்தையாக வைக்கணும் ரெட்டையாக வைக்கணும்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லப்படலை. நீங்கள் அதனால் நீங்கள் எத்தனை கிழங்கு மஞ்சள் கிழங்கு வைக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி மஞ்சள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் எடுத்து வச்சுக்கிறதும் மித்தபடி நம்ம அந்த முதல் நாள் வழிபாட்டிலேயே சொன்ன மாதிரி மித்த எல்லா திங்ஸும் வச்சுக்கணும். லைக் நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, போமோக்ரானட் லைக் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் எடுத்து வச்சுக்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் லைக் பேரிச்சம்பளம் எடுத்து வச்சுக்கிறதும், அதில் சொட்டு தேன் விட்டுக்கிறதும், அதே மாதிரி கிழங்கு வகைகள் எடுத்து வச்சுக்கிறதும், நெல் கதிர்கள், நெற்கதிர்கள்னால் நெல்லாக எடுத்து வச்சுக்கிறதும், அரிசியாக எடுத்து வைக்கிறத விட நெற்கதிர்களாக எடுத்து வச்சுக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கிறதும், அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பாளோட மகாவராகியோட மூலமந்திரமான ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேன்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த குங்குமத்தை வந்து ஒரு இலையில எடுத்து எடுத்து போட்டுட்டே வர்றது. இதை நீங்கள் 54 தடவை சொல்லணுன்னாலும் சொல்லலாம், இல்லை 108 தடவை சொல்லணுன்னாலும் சொல்லலாம். இந்த குங்குமத்தை சரி, இந்த அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த அலங்காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற மஞ்சளும் சரி, இதை நீங்கள் தான் யூஸ் பண்ணணுமே ஒழிஞ்சு எக்காரணத்தை கொண்டும் வெளியாட்களுக்கு கொடுத்துட வேண்டாம். அதே மாதிரி இந்த கிழங்கு மஞ்சள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, சில பேர் நல்லா திருப்தியாக செய்வாங்க, சரிங்களா? அப்போ திருப்தியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க நிறைய கிழங்கு மஞ்சள் இருந்தால் இந்த பூஜைகளெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பெண்களுக்கு கொடுங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, பெண்கள்னாலே மங்களம்ங்கிறத மறந்துடக்கூடாது, அதனால் சுமங்கலிகளுக்காக கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்களாக பிரிக்கக்கூடாது நண்பர்களே. அப்படிங்கும் பொழுது பெண்கள்னாலே தாய் உள்ளம் கொண்டவங்க தான் அப்படிங்கும் பொழுது இதில் நீங்கள் என்ன மறந்துடக்கூடாதுன்னா, இதில் நீங்களாக பாகுபடுத்தி பண்ணக்கூடாது. அதுவும் வாராகி பூஜையில் அப்படிலாம் சொல்லப்படவே கிடையாது. அதனால் நீங்கள் பெண்களை போய் பார்த்து, ஏன்னா சில சமயங்களில் வாராகியே ஒரு சில ஸ்வரூபங்களாக வந்து உங்களை சோதிச்சு பார்ப்பாங்கிறது மறந்துட வேண்டாம். அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மஞ்சள் கிழங்கு எடுத்து வைக்கும் போது வெறும்னா மஞ்சள் கிழங்கு கொடுக்காமல் அதுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா வளையல் எடுத்து வைக்கலாம், வெத்தலை பாக்கு எடுத்து வைக்கலாம், உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு காணிக்கை மாதிரி எடுத்து வைக்கலாம், ரவிக்கைகள் எடுத்து வைக்கலாம், ரவிக்கைன்னா ஜாக்கெட் பீட் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த இரண்டாம் நாள் வழிபாடுகள் செய்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் நண்பர்களே. இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த இரண்டாம் நாள் வழிபாடு பண்ணுறதுனால கணவன் மனைவி பிரிந்திருந்தாலோ, அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை தரக்கூடிய விஷயங்களோ, தன தானியங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி வீட்டில் சுபமங்கல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய விஷயங்களும், அதே மாதிரி சில பேருக்கு ஒரு பேச்சுகளில் வந்து சுவாதீனம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் நாள் வழிபாடை செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இதே மாதிரி தான் நம்ம நாளைக்கு வந்து மூணாம் நாள் வழிபாடும் அதற்குள்ள வழிபாடுகளில் உள்ள அலங்காரங்களையும் தெளிவான முறையில் உங்களுக்கு கொடுத்துருவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.